தமிழ்நாட்டில் 2024 ஆண்டு பொங்கல் பரிசுடன் ரேஷன் அட்டைக்கு 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்பது குறித்து புதிய தகவல் வெளியாகியுள்ளது. அது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகைக்காக தமிழக அரசு சார்பில் பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படும். இந்த ஆண்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பாக ஒவ்வொரு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழுக்கரும்பு உள்ளிட்டவை வழங்கப்படும். பொங்கல் பரிசுத் தொகுப்பில் இடம்பெறும் பொருட்களுக்கான அறிவிப்பு வெளியானாலும் முக்கிய அறிவிப்பான 1000 ரூபாய் பரிசு பற்றிய அறிவிப்பு அரசாணையில் இல்லை. இருந்தாலும் வேட்டி, சேலை மற்றும் 1000 ரூபாய் ரொக்கப் பணத்திற்கான அறிவிப்பை முதலமைச்சரே நேரடியாக அறிவிப்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த ஆண்டு பொங்கல் திருநாளுக்கு பொங்கல் தொகுப்பை மட்டும் அரசு அறிவித்துள்ளது. எனவே அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்புடன் ரொக்கப் பணமாக 1000 ரூபாய் வழங்க வேண்டுமென்றும் மிக்ஜாம் புயல் மற்றும் கனமழையால் வாழ்வாதாரங்களை இழந்து பாதிக்கப்பட்டுள்ள சென்னை மாநகராட்சி, சென்னை புறநகர் பகுதி மற்றும் திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் வசிக்கும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்புடன் ரொக்கப் பணமாக 5000 ரூபாய் வழங்க வேண்டுமென்றும் எண்ணூர் முகத்துவாரத் தில் பரவிய கச்சா எண்ணெய் படலத்தால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மீனவர் குடும்பங்கள் ஒவ்வொன்றுக்கும் பொங்கல் தொகுப்புடன் ரொக்கப் பணமாக 5000 ரூபாய் வழங்க வேண்டுமென்றும், தற்போதைய கனமழையால் பெரிதும் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்துள்ள தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்புடன் ரொக்கப் பணமாக 5000 ரூபாய் வழங்க வேண்டுமென தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலினை வலியுறுத்துவதாக தமிழக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார்.